முன்னெல்லாம் பேப்பர்ல படிப்போம் பிளஸ் டூ மாணவர் தோல்வியில தற்கொலைன்னு சொல்லிட்டு. அதுதான் பழைய இந்தியாவா இருந்துச்சு. இப்ப மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி தற்கொலை செஞ்சிருக்கா. இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவை தான் உருவாக்கி இருக்காங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், அயோக்கிய ஆட்சியாளர்கள். இதுக்குதான் அவங்க கனவு கண்டது. நாங்க புதிய இந்தியா புதிய இந்தியான்னு சொன்னது மாநிலத்தில் முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி டாக்டர் ஆகக்கூடாது. இந்த நீட் தேர்வுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இந்த தமிழ்நாட்டில் இருந்தாங்க பாருங்க, அந்த அரசியல் கட்சிகள், அந்த ஆட்சியர், அந்த தலைவர்கள் எல்லாமே அதெல்லாம் வெக்கி சாவும். நான் கேட்கறேன், அந்த அனிதாவோட அண்ணன் கூட பிறந்த நான் கேட்கறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த அயோக்கியினால ஒவ்வொருத்தரும் செத்தாதான் நீங்க வருவீங்களான்னு கேட்கறானே. அப்பதான் இந்த தமிழன் எழுந்திருக்குமான்னு கேட்கறானே. உன் வீட்டில் உன் பொண்டாட்டி புள்ள எவனா செத்துனா அப்படி விட்டுருப்பீங்களாடா? அயோக்கிய பயல்களா? ஓட்டுக்கும் பதவிக்கும் பரவேசி நாய்களா? பதவிக்காக இத்தனை தடவை போறீங்க டெல்லிக்கு? எங்க பிள்ளையில எங்க அண்ணன் தங்கச்சி எங்க சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க படிக்கிறது என்ன போய் கேட்டீங்க நீங்க? இதுல போய் என்ன பேச சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியாத, நாங்க நீட்டு வந்தா இதுதான் நடக்கும்னு தானே கத்துனோம். நம்ம வீட்டுக்குள்ள படிக்க முடியாது, நீட்டு மெடிக்கல் ஒழிச்சிருவான்னு தானே சொன்னோம். மருத்துவர் ஆகவே கூடாது, ஒரு ஏழை மாணவி மருத்துவர் ஆயிடக்கூடாது, இன்ஜினியர் ஆயிடக்கூடாதுன்ற அயோக்கியத்தனத்துக்கு தானே அழிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனை பேர் காவு வாங்க காத்திருக்கீங்க இந்த பதவியை வச்சுக்கிட்டு? எங்க அண்ணன் கேட்ட மாதிரி உங்க அம்மாவோட ஆன்மா பேசுச்சு, அனிதாவோட ஆன்மாட்ட பேசுங்க, அது சொல்லுவோம் உங்களை மானம் கிட்ட கேட்கும் அனுபவிப்பீங்க. இந்த பதவி, இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த கொடி எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஒரு நாள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சு புதைச்சு முடிப்போம். மக்கள் சக்தி தான் நிரந்தரம், தூக்கி அடிப்பான். இதை விட சர்வாதிகாரமா இருந்த இஸ்லாமிய நாடுகள்ல கடாபியா இருக்கட்டும், சதாம் ஹுசேனா இருக்கட்டும், ரோட்டு மக்கள்ல ரோட்ல மக்களாலே அடிச்சு காலால மீச்சு கொல்லப்பட்ட நாள் இருக்கு. அது போல இங்கே நடக்கும் ஒரு நாள். மக்கள் வந்து எழுவா, நீங்க வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டேதான். ஒவ்வொருத்தரும் சும்மா ஒண்ணு இல்ல, அவன் உயிரை கொடுக்க முடியுமா? இந்த அயோக்கிய நாயினால